ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெஸ்டீஜ் 4 பர்னர் கேஸ் ஸ்டவோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ ப்ரெஸ்டீஜ் ரிலீஸ் பண்ணியிருக்க புது மாடல் வந்து ப்ரெஸ்டீஜ் யூரோ 4B. ஓகே, 4B-னா 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். நல்ல பேக்கிங்கில் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் பாக்ஸ், மறுபடியும் உள்ளே வந்து ப்ரெஸ்டீஜோட பாக்ஸ் இருக்குது. இது ஒரு ஹாப் மாடல் கேஸ் ஸ்டவ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாப் வந்து அந்த குக்டாப் மேலே தான் இருக்கும். இந்த நார்மல் கேஸ் ஸ்டவ் மாதிரி கீழே இருக்காது. ஸோ இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ஹாப் வாங்கினோன்னா இது கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை, ஒரு பக்கா பர்ஃபெக்ட் பேக்கிங்கில் வந்திருக்கு. சைடில் தெர்மாகோல், அதுக்கப்புறம் நம்ம பர்னர்கிட்டையும் இந்த தெர்மாகோல்ஸ்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு பர்ஃபெக்ட் பேக்கிங்கில் அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூடவே வந்து இந்த பர்னர் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பேன் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வாரண்டி கார்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பர்னரும் இந்த தெர்மாகோலால் வந்து இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பர்னரையும் இந்த கேஸ் ஸ்டவோட இதையும் வந்து நல்லா டை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ட்வைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங்கில் எந்த இஷ்யூஸும் இல்லை. பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணி நல்லா வந்திருக்கு ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா நீட்டாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தால் போதும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் சப்போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் இருக்குது. காஸ்ட் அயனில் பண்ணது, நல்ல வெயிட். அந்த பர்னரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஒரு ஜம்போ பர்னர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று மீடியம், ஒன்று சின்னது, அந்த மாதிரி 4 பர்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த கப்பில் வந்து கரெக்டாக ஸ்டாண்ட் ஆகுதான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பர்னர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை சுற்றி ஒரு பிளாக் கலரில் ஒரு வாஷர் ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பர்னருக்கு சப்போர்ட்டாக. ஸோ அதையும் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பேன் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். இதை எடுத்து வாஷ் பண்ணி இதை நல்லா தொடச்சி இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும். இல்லைனா அது சீக்கிரமாக ரஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் போது இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த கிளாஸ் மேலே அதை ட்ராப் பண்ணக்கூடாது, ஏன்னா இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் கோட்டட் பாடி அண்ட் நல்ல டஃபன்ட் கிளாஸ் டாப். 8 mm வந்து இந்த கிளாஸோட மெஷர்மெண்ட். பார்த்திங்கன்னா இந்த நாப்ஸ் பார்த்திங்கன்னா எர்கோனாமிக் நாப்ஸ், நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு வந்து இந்த நார்மல் நாபை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் கிச்சனை வந்து இது இன்னும் ரொம்ப அழகுபடுத்தும் இந்த கேஸ் டாப். இது ஒரு ஹாப் மாடல், ஆனால் இது வந்து ஆட்டோ இக்னிஷன் கிடையாது, இது மேன்யூவல். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு கேஸ் லைட்ரு யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு நாப் வந்து ஒரு ஒரு பர்னருக்கு வந்து லிங்க்டாக இருக்குது. அதை மட்டும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 5-year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு வந்து 2-year மேனுஃபேக்சரிங் வாரண்டி இருக்குது. கிச்சனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒன்று ஆன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த ஜம்போ பர்னர். ஸோ இது வந்து இந்த ஜம்போ பர்னரோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி குக்கிங், சீக்கிரமாக குக்கிங் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பர்னரை இப்படி லைட்டாக இந்த நாபை லைட்டாக திருப்பினீங்கன்னா இது வந்து லோ ஃப்ளேம் ஆகிடும். ஸோ மறுபடியும் இந்த சைடு திருப்பினீங்கன்னா ஹை ஃப்ளேம் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக அந்த நாப் ஸ்ட்ரெயிட்டாக வச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா பர்னர்ஸையும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, அண்ட் கிச்சனையும் ரொம்ப ரொம்ப அழகுபடுத்துது. நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.